மண்ணில் இருந்து சற்று உயர்ந்து மேகங்களை போர்த்தி கொண்டிருக்கிறது கொடைக்கானலின் நிலப்பரப்பு. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் தமிழகத்தில் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலைகளில் உற்பத்தியாகும் விளைபொருட்களையும் மலைவாசிகள் உருவாக்கும் யூக்கலிப்டஸ் தைலம் போன்ற பொருட்களையும் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். அதனால் குங்கிலிய இலைகளை காய்ச்சி தைலம் தயாரிக்கும் தொழிலில் இங்கு ஏராளமானோர் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு தைல ஆலையில் இரண்டு பேர் மர்மமான முறையில் எரிந்து கருகி சடலமாக கிடந்த சம்பவம் கொடைக்கானல் மலைப்பகுதியை கொதிக்க வைத்திருக்கிறது. 500 வீடு குடிக்கிற தண்ணி, அது விவசாயத்துக்கு பாய்ச்சிற தண்ணி, தைல கொலையாள்ளி போட்டுற பெரிய அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்குள்ள வரசல் வந்திருக்கு. விஷம் கொடுக்காம ஒரு மனுஷன் தீ வைக்கிறான்னா தீக்கு வந்து லேசாக படுறதுக்குள்ளே எவ்வளோ தான் இருக்கும். அப்போ சூடு அடிக்கிறது தெரிஞ்சு ஓடி பண்ணல, ஒரு செட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் நாள் தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி இருக்கும்ல. அப்போ இவன் அடைச்சி வச்சு தீ வச்சு அடிச்சதுனால தானே கொண்டு போட்டு தான் தீ வச்சுருக்கானுங்க. திட்டமிட்டு செய்யப்பட்ட குளம் இது, அடித்து செட்டுக்குள்ளே போட்டு தீ வச்சுருக்காது. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு எடுத்துட்டு ஏன் பூசம் சேர்த்ததுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டு கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல்வேறு மலை கிராமங்கள் இருக்கின்றன. கொடைக்கானலில் இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தில் வருகிறது பூண்டி என்னும் மலை கிராமம். பூண்டிக்கு அருகே உள்ள போலூரை சேர்ந்தவர் சண்முகம். இவருக்கு வீரமணி, யுவராஜ் பாண்டியன் என்று இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றனர். மூத்த மகனான வீரமணி பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வந்தார். கடந்த அக்டோபர் மாதம் முதல் தேதி அன்றுதான் அதே பகுதியில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் உதவியாளராக தற்காலிக பணியில் சேர்ந்தார் வீரமணி. அக்டோபர் மாதம் ஆயுத பூஜையை முன்னிட்டு தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் அன்று வீட்டில்தான் இருந்தார் வீரமணி. வீரமணி வசித்து வந்த அதே போலூர் பகுதியை சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு 3 மகன்கள். இவர்களில் இளையவரான பாலாஜிக்கு திருமணம் முடிந்து 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றனர். கூலி வேலை செய்து வந்த பாலாஜியும் அன்று வீட்டில்தான் இருந்தார். நாள் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 2015 புதன்கிழமை. அன்று மாலை டீ குடித்துவிட்டு வீட்டுக்கு வெளியில் அமர்ந்திருந்தார் வீரமணி. அப்போது அங்கு வந்த பாலாஜியுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த வீரமணி அவரோடு புறப்பட்டு வெளியில் சென்றார். அதன் பிறகு அவர்கள் இருவரையும் அந்த கிராமத்தினர் யாரும் பார்க்கவில்லை. அன்று இரவு சுமார் 9 மணியளவில் அந்த கிராமத்திற்கு வந்த மணி என்பவர் வீரமணியின் வீட்டு கதவை தட்டினார். அவர்கள் கதவை திறந்து பார்த்தபோது வீரமணியும் பாலாஜியும் தன்னுடைய தைல ஆலைக்கு தீ வைத்துவிட்டு ஓடிவிட்டதாக புகார் தெரிவித்தார் மணி. தங்கள் பிள்ளை அவ்வாறு செய்திருக்க மாட்டான் என்று வாதிட்ட வீரமணியின் பெற்றோரிடம் தான் ஊர் பெரியவர்களிடம் புகார் சொல்லப் போவதாக சொல்லிவிட்டு சென்றார் மணி. அந்த ஊரில் பட்டக்காரர்கள் என்று அழைக்கப்படும் 7 பேர் இருக்கின்றனர். ஊரில் நடக்கும் எல்லா விதமான நிகழ்வுகளையும் அவர்களே முன்னின்று நடத்துகின்றனர். அவர்களிடம் புகார் சொன்னால் முறையான தீர்வு கிடைக்கும் என்பதால் வீரமணியின் பெற்றோரும் மணியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து ஊர் பெரியவர்களிடம் புகார் கூறினார் மணி. அதனை கேட்டுக்கொண்ட பெரியவர்கள் மறுநாள் விசாரித்து முடிவெடுக்கலாம் என்றும், அப்படி அவர்களால் மணிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதற்கான அபராத தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து பெற்றுத்தந்து விடுவதாகவும் கூறினர். ஒரு 9 மணிக்கு மணி சேட்டம் வந்திருந்தார். வந்து இங்கே மந்த பொது இடம் இருக்குது, அங்கே வந்து இந்த மாதிரி என் செட்டு வந்து தீபிடிச்சு எரியுது, பாலாஜி வீரமணியும் தீ வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க, அதை வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆளுகளை நின்றுருந்தான் கூப்பிட்டார். அப்போ பெரிய ஆளுகள் இருந்துக்கிட்டு நைட் லேட்டாயிடுச்சு, காலைல வரோம்ப்பா பேசி ஏதாவது சேதமாக இருந்ததுன்னா அவர்கிட்ட வந்து உங்களுக்கு சேதாரம் கூட பணம் கூட வாங்கி கொடுத்துட்றோம், போயிட்டு நீ காலைல வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. நாள் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 2015 வியாழக்கிழமை. அன்று காலை 6 மணியளவில் ஊருக்குள் வந்த மணி ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை சொன்னார். தன்னுடைய தைல ஆலையில் கருகிய நிலையில் 2 சடலங்கள் கிடப்பதாக அவர் சொன்ன தகவலை கேட்டு உறைந்து போன ஊர் மக்கள் மணி கூறிய தகவலை உறுதிப்படுத்துவதற்காக தங்கள் சார்பில் ஒருவரை அனுப்பினர். சம்பவ இடத்திற்கு சென்று வந்த அவர் எரிந்த நிலையில் 2 சடலங்கள் கிடப்பதை உறுதிப்படுத்தினார்.
அது வீரமணியும் பாலாஜியும் தான் என்று மணி உறுதியாக சொன்னதை அடுத்து போலூர் பகுதியில் இந்த தகவல் தீயை போல பரவியது. காலை 6 மணிக்கெல்லாம் அவரே வந்துட்டார். வந்து மறுபடியும் அந்த மந்தையிலே வந்து இந்த மாதிரி அவங்க செட்டுக்குள்ளே வந்து 2 பிரேதம் இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதான் அப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு ஊர்லேருந்து பெரிய ஆளுகள்லாம் போனோம். போய் பார்க்குறப்ப 2 பிரேதம் இருந்துச்சு, எரிஞ்சு முழங்காலோட 1 பிரேதம் இருந்துச்சு, முழங்காலுக்கு மேலே 1 பிரேதம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பாலாஜி விழுந்துருந்தது அப்படி சார், இந்த இடத்துல பூரமே வெந்து அப்படியே சாம்பலாக இருந்த ஒரு பகுதி வெந்து பகுதி வேகாமல் இருந்துச்சு சார் இந்த இடம். அவனே வந்து சொல்கிறான் சார், இது பாலாஜி அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல வந்து வீரமணி வந்து இந்த இடத்துல அப்படியே நாக்க கடைசி வாக்கு இப்படி விழுந்து பூரமே எரிஞ்சு வாக்கில் இந்த இடத்துல வீரமணி இருந்தது அப்படி சார். உனக்கு எப்படி இந்த இப்போ ஆளுக்கு தெரியுமனு சொல்லும்போது இவங்க தான் 2 பேர் தான் அப்படின்னு அவனே சொல்கிறான் சார். பிரேதம் கிடக்கனா எங்கள் பிள்ளைன்னு தெரியாது, போலீஸ் வந்து தீர்மானம் பண்ண பின்னாடி தான் எங்கள் பிள்ளைன்னு தெரியும், அது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. கொடைக்கானல் பகுதியில் மலை கிராம மக்கள் மட்டுமின்றி கேரளாவை சேர்ந்தவர்கள் பலர் அங்கு தைல தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களில் ஒருவரான மணி இலங்கையில் இருந்து இங்கு வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பகுதியில் தைல ஆலையை நடத்தி வரும் மணியை பற்றி அந்த ஊர் மக்களுக்கு அதிக விவரம் தெரிந்திருக்கவில்லை. அவன் எந்த ஊருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் 7-8 வருஷமும் எங்கிட்ட தலையை இந்த குங்கிலியால் வெட்டிக்கிட்டு இருப்பான். எங்கள் கடைகளுக்கு இங்கே பலசர கடை வச்சுருந்தாங்க, இங்கே வருவேன் போவேன் சாமான் வாங்கிட்டு போவேன் அதோட சரி. அவனுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, திருட்டுத்தனமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். சொந்த கேரளாங்க, மணி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 3 பிள்ளைங்கன்னு சொன்னாங்க, அதுதானுங்க நம்மளுக்கு தெரியும். மணியின் தைல ஆலைக்குள் 2 சடலங்கள் கிடப்பது குறித்து தகவல் அறிந்த கொடைக்கானல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். சடலங்களை பார்வையிட்ட அவர்கள் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தனர். இப்போ நாங்கள் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி ரிப்போர்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி சொல்லி போலீஸ் வந்து இங்கே எரிச்சுக்கோங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஊரே சேர்ந்து இந்த இடத்துல வச்சு விறக கொண்டு வந்து போட்டு நாங்கள் எரித்து கரைச்சி விட்டோம் சார். அவன் அந்த ஐடிஎஸை பிடிச்சிட்டு போனவங்க என்ன ஏதனுமே எங்களுக்கு இது வரைக்குமே எந்த தவறுகளும் தெரியல சார். முதல் நாள் இரவு தன்னுடைய ஆலைக்கு தீ வைத்துவிட்டு வீரமணியும் பாலாஜியும் தப்பி ஓடிவிட்டதாக மணி புகார் தெரிவித்திருந்த நிலையில் அதே ஆலைக்குள் அவர்கள் இருவரும் கருகி கிடந்தது ஊர் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. கொளுத்திட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி சொல்லிட்டான் மணி, யாரும் தைல சிட்டு காய்ச்சிருக்க மணி. கொளுத்திட்டு ஓடி போனவன் திருப்பி வந்து உள்ளே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, ஆனால் அடிச்சு தான் உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஓடி போனவன் எப்படி உள்ளே வருவான், யாருனாலும் வந்து தண்ணி உயிரை போட்டுன்னு சொல்லி உள்ளே வருவானா? மணியை கைது செய்து விசாரித்தால் இந்த 2 பேரின் மரணத்திற்கு பின்னால் உள்ள மர்மம் விலகும் என்று பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்த நிலையில் மணியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் காவல்துறையினர். வீரமணி பாலாஜி இருவரையும் அடித்து கொலை செய்து அவர்களை மணிதான் தீ வைத்து எரித்திருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கும் போலூர் கிராமவாசிகள் அதற்கான ஆதாரங்களையும் முன்வைக்கின்றனர். முதல் நாள் இரவு வீரமணியின் வீட்டுக்கு வந்த மணி வீரமணி மற்றும் பாலாஜிக்கு தனது ஆலையில் உட்கார வைத்து சாப்பாடு போட்டதாகவும் அவர்கள் சாப்பிட்டுவிட்டு தனது ஆலைக்கு தீ வைத்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அவர்கள் தீ வைத்த போது அதனை ஏன் மணி தடுக்கவில்லை என்று வீரமணியின் குடும்பத்தினர் கேள்வி கேட்டதற்கு தான் அப்போது பீடி வாங்க போய்விட்டதாக கூறியிருக்கிறார். அப்படியானால் அவர்கள்தான் தீ வைத்தனர் என்பது எவ்வாறு தெரிய வந்தது என்று வீரமணியின் குடும்பத்தினர் எதிர்கேள்வி கேட்க தான் ஊர் பெரியவர்களிடமே புகார் சொல்லிக் கொள்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மணி. மணிங்கிறவன் வந்து என் வீட்டு முன்னால் பேசுறான். என்ன பேசுறான், பைப் உடைச்சிட்டாரு, உடச்ச உடனே என்னை பேசாதான் பேசிட்டாரு, அதுக்கு பின்னாடி என்ன வர நடந்துச்சுங்கிறதுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன். சாப்பாடு போட்டு ரைட்டுப்பா, நீ நெருப்பு வச்சா இங்கே சொல்கிற, நெருப்பு வைக்கும் போது எங்கே இருந்த, நான் பீடி வாங்க போயிட்டேன், வாங்க போனட்டு என் மகை எப்படி நெருப்பு வச்சது உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அதுக்கு தான் நான் ஊருக்குள்ளே போகிறேன்ட்டு அப்படியே ஓடி வந்தேன். தன்னுடைய ஆலைக்கு வீரமணியும் பாலாஜியும் தீ வைத்து விட்டு ஓடிவிட்டதாக மணி சொல்லி இருந்த நிலையில் அதே ஆலைக்குள் அவர்கள் எப்படி சடலமாக கிடக்க முடியும் என்று கேள்வி எழுப்பும் கிராமத்தினர் நிச்சயமாக இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைதான் என்று ஆணித்தரமாக கூறுகின்றனர். விஷம் கொடுக்காம ஒரு மனுஷன் தீ வைக்கிறான்னா தீக்கு வந்து லேசா படுறதுக்குள்ள எவ்வளவு தான் இருக்கும்,
அவ்வளோ போதியாக இருந்தாலும் என் மகன் வீரமணி நான் தேடா வச்சேன்னு சொன்னான்னு சொல்கிறேன்னா அப்போ அந்த நெருப்பு எவ்வளோ தூரம் மேலே பட்டிருந்து அது தெரியுமில்ல அவனுக்கு. அப்போ ஜூடு அடிக்கிறது தெரிஞ்சு ஓடி பண்ணல. ஒரு செட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தனால் தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி இருக்குங்க. அப்போ இவன் அடைச்சி வச்சு தீ வச்சு அடிச்சதுனால தானே கொண்டு போட்டுதான் தீ வச்சுருக்கானுங்க. இதா பாலாஜி இதா வீரமணின்னு சொல்கிற அப்படி அப்போ அந்த ஆள் திருப்பி கேட்கணுமா இல்லையா? உனக்கு எப்படி சார் உனக்கே தெரியாதுன்னு நீ சொல்கிற, அப்புறம் எப்படி நீ வீரமணி பாலாஜி நீ எப்படி கரெக்டாக அந்த பணத்தை சொல்கிற அப்படின்னு போலீஸ் திரும்பி அந்த வார்த்தையை கேட்கல. தீப்பிடித்த ஆலை பகுதிக்கு சென்று பொதுமக்கள் பார்த்தபோது வீரமணி பாலாஜி இருவரும் படுத்து கிடந்த நிலையில் எரிந்திருப்பது தெரிய வந்தது. பாலாஜி உடம்பு வந்து செட்டுக்கு மேல் பக்கம், அதாவது மேற்கு பக்கம் பாலாஜி உடம்பு இருந்துச்சு. வீரமணி உடம்பு வந்து செட்டு கீழே பக்கம் அந்த பைலர் கீழே இருந்துச்சு, இந்த பக்கம் பார்த்துருந்துச்சு. பார்க்குறப்ப வந்து ரெண்டுமே வந்து பிரியாதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தூங்குற மாதிரி இருந்துச்சு, படுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தீப்பிடிச்சு எறியிற பிரியாதை வந்து அப்படி படுக்க முடியாது, ரெண்டு பேருமே இப்படி தூங்குற மாதிரி தான் படுத்த மாதிரி இருந்துச்சு. சுற்றிலும் சருகுகளை வைத்து வேயப்பட்ட அந்த ஆலைக்குள் தீப்பிடிக்கும் போது அவர்கள் சுய நினைவில் இருந்திருந்தால் எந்த பக்கமாக வேண்டுமானாலும் தப்பி ஓடியிருக்க முடியும் என்று சொல்லும் ஊர் பொதுமக்கள், இருவரும் படுத்து கிடந்த நிலையில் உயிரிழந்திருப்பது சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது என்கின்றனர். அவன் சொல்கிற மாதிரி இயற்கையாக வந்து தீ பிடிச்சிருந்தா, இப்போ அது ஒன்றும் பெரிய பில்டிங்கெல்லாம் கிடையாது, தலைசிட்டு சும்மா சத்திய வசதி வச்சுருப்பாங்க, எல்லாமே எந்த பக்கம் வேணாலும் நுழைஞ்சு வந்துடலாம், தீ போடும்போது வெளியே வந்துடலாம். அவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு பின்னர் எரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக மற்றொரு தகவலையும் சொல்கின்றனர் போலூர் கிராமவாசிகள். இறந்து கிடந்த வீரமணியின் சடலத்திற்கு அருகில் ஒரு மண்வெட்டியும் பாலாஜியின் சடலத்திற்கு அருகில் ஒரு அரிவாளும் கிடந்திருக்கிறது. இறந்து போன இருவருக்கும் மணிக்கும் இடையில் ஏதேனும் தகராறு நடந்திருக்கலாம். அதனால் ஆத்திரமடைந்த மணி அவர்களை தாக்கி கொலை செய்து தனது ஆலைக்குள் போட்டு தீ வைத்துவிட்டு ஊருக்குள் வந்து நாடகமாடி இருக்கலாம் என்று சொல்கின்றனர் போலூர் வாசிகள். அதில் இரும்பு தாக்கக்கூடிய ஜாமான்கள் ஒன்று, இரும்பு கொட்டு ஒன்று, ஒரு அருவாள் ஒன்று, ஒரு மண்வெட்டி ஒன்று அதிலே கிடந்தன. இந்த பொருள்களை வைத்து தாக்கிப்பார் என்று எங்களுக்கு தெரிகிறது. ஆமாம், நாக்கை வந்து கடித்த வண்ணத்திற்கு வெளியே இருந்தார். பின்பக்கம் வந்து கழுத்தை வந்து கயறு இறுக்கி இருந்துச்சு. ஒரு ஆளை தாக்கியிருக்காரு, மறாலை விட்டால் தவறு என்று நினைத்து கொண்டு அவரும் தாக்கிவிட்டு கொண்டு விட்டார். அதனை சரியான யூகம் என்று எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மணி ஒருவரால் இரண்டு பேரை தாக்கி கொலை செய்திருக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினால், இதில் தைல ஆலை உரிமையாளர்கள் நான்கைந்து பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று அடுத்த அஸ்திரத்தை வீசுகின்றனர் போலூர் பொதுமக்கள். தைல ஆலை உரிமையாளர்கள் சேர்ந்து கொலை செய்யும் அளவிற்கு வீரமணி மற்றும் பாலாஜி ஆகியோர் என்ன செய்திருக்க கூடும் என்று கேட்டபோதுதான் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. உயர்ந்து நிற்கும் மலை சிகரங்களுக்கு மத்தியில் ஒரு தாழ்வான பகுதியில் அமைந்திருக்கிறது போலூர் கிராமம். இந்த கிராமத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை மலை மேலிருந்து வரும் சிற்றாறுதான் தீர்த்து வைக்கின்றது. மலை மேலிருந்து ஓடி வரும் இந்த ஆற்றை வழிமறித்து அதில் வரும் நீரை தங்களின் தைல ஆலைகளுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளும் ஆலை முதலாளிகள் அதன் கழிவுகளையும் இந்த ஆற்றிலேயே கலந்து விடுகின்றனர். இதனால் மாசடைந்த நிலையில் தங்களுக்கு வரும் நீரைத்தான் குடிநீர் உள்ளிட்ட பிற தேவைகளுக்கும் இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து வீரமணிக்கும் ஆலை முதலாளியான மணிக்கும் இடையே ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக சொல்கின்றனர் வீரமணியின் தரப்பினர். குடி தண்ணி வர்ற இடத்துல வந்து அவங்க தைல செட் போட்டிருந்தாங்க கேரளா மணிங்கிறவர். இவங்க அந்த பக்கம் கிளாவரைக்கு அடிக்கடி போகையில வரையில இந்த மாதிரி குடி தண்ணியில் வந்து ஏதும் அசிங்கப்படுத்தக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணையில் அந்த ஆள் வந்து ஒரு மாதிரியாக பேசியிருக்கு, பேசி வந்து இதில் அடிக்கடி வந்து இவன் மேலே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கசப்பு. அதே போல பாலாஜியும் சம்பவம் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்தே இந்த பிரச்சனை தொடர்பாக தன் வீட்டில் சொல்லியிருக்கிறார். குடிநீர் பிரச்சனையை பற்றி மணியிடம் பேசினால் அவர் மிரட்டும் துணியில் பேசுவதாகவும் இன்று அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் சம்பவம் நடந்த அன்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் பாலாஜி. ஒரு வாரமாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி குடி தண்ணி வந்து மணி என்றாலும் இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்,
பத்து பேர் போய் கேட்பா அப்படின்னு சொல்லும்போது ஊரே பேசாமல் இருக்கும்போது நம்ம எதுக்கு போய் கேட்டுட்டேங்கும்போது இவங்க ஆத்திரப்பட்டு போய் ரெண்டு நாளாக கேட்டிருக்காங்க. கேட்கும்போது நான் ஊரே பேசாமல் இருக்கு, நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் என்னடா வந்து கேட்டுட்ருக்கிறீங்கன்னு இவங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனை வந்து எங்ககிட்ட போ வந்து யார்கிட்டையுமே சொல்லலை, இவங்க வீட்டில் வந்து கீதா கிட்ட மட்டும் சொல்லியிருக்க அப்படி இதுமாரி அவன் சொல்லிட்டுருக்கான் பேசிகிட்ருக்கான்னு சொல்லி. அதன் பிறகுதான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. என் மகன் பாலாஜியும் வீரமணியும் போய் ஏதாவது குடி தண்ணி போடுறத நீ அஸ்தம் பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு ரெண்டு மூணு நாளாக கேட்டுட்டாங்க. குடி தண்ணிக்கு போடுறத இவன் திருட்டுத்தனமாக எடுத்து இவன் யூஸ் பண்ணுறான் தைலம் காய்ச்சலுக்கு. அதை கேட்க போன பையன்களை தான் இந்த மாதிரி அடித்து கொண்டிருக்கேன். அன்று இரவு மணியை சந்தித்த இருவரும் தங்கள் ஆற்று நீரை அசுத்தப்படுத்துவது குறித்து பேசியிருக்கின்றனர். அப்போது இரண்டு தரப்பிற்கும் இடையில் வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த பாலாஜி தைல ஆலைக்கு செல்லும் பைப் லைனை வெட்டியதாகவும் அதனால் மணி உள்ளிட்ட ஆலை முதலாளிகள் சிலர் சேர்ந்து இருவரையும் தாக்கி தைல ஆலைக்குள் தூக்கி போட்டு எரித்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. மணிங்கிற ஆளுக்கும் வீரமணி பாலாஜி மூணு பேத்துக்கு தான் பிரச்சனை. இவங்க மூணு பேத்துக்கு பிரச்சனை வந்தோன்னா பக்கத்து செட்டுக்காரவங்க வந்து அஞ்சு பேர் இருந்திருக்காங்க. அவங்கள அஞ்சு பேத்தையும் இந்த மணிங்கிற ஆள் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவங்க அடிக்கடி வந்து நம்மளுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மொத்தமாக சேர்ந்து ஆறு பேரும் சேர்ந்து அடித்து தூக்கி செட்டுக்குள்ளே போட்டு கதவை அடைச்சி தீயை பொருத்திட்டு வந்துட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து சொன்னது வந்து அவங்க தான் செட்டை பொருத்திட்டாங்க, வீரமணியும் பாலாஜியும் தான் தீயை வச்சுட்டு ஓடிட்டாங்க, அவங்க வந்தால் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. இந்த வழக்கை தற்கொலை என்று கூறி போலீசார் மூடிமறைக்க முயல்வதாக குற்றம் சாட்டுகின்றனர் போலூர் பகுதி மக்கள். தற்கொலை செய்து கொள்ள நினைக்கும் ஒரு நபர் தன்னுடைய வீட்டிலோ அல்லது தோட்டத்திலோ தனக்கு சொந்தமான ஏதாவது ஒரு இடத்திலோ தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அத்தனை தொலைவு தள்ளி சம்பந்தமே இல்லாத ஒருவரின் தைல ஆலையில் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்றனர் அந்த ஊர் மக்கள். அப்படி தற்கொலை பண்ணுறது வந்து வெளியில் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையே கிடையாது. குடும்பத்துக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் படிச்சிருக்கிறான், நல்லா டேலண்டானவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேணும்னே திட்டமிட்டு கொலை அடித்து உள்ளே போட்டு தீயை வச்சு கொளுத்திட்டு தான் இவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது சாம்பலோட சாம்பல் ஆகிட்டால் போலீஸ் வந்து விலைக்கு வந்து பார்த்தாலும் தெரியாது. அப்போ வந்து இந்த கொலையை வந்து மறைச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் மணி செஞ்சுருக்கிறான். அதுவும் ஒரே நேரத்தில் இரண்டு பேர் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வார்களா என்று அவர்கள் கேட்கும் நியாயமான கேள்விக்கு பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று மழுப்பலான பதிலை கூறியிருக்கின்றனர் காவல்துறையினர். மேலும் விசாரணைக்காக அழைத்து சென்ற மணியை வத்தலகுண்டு பகுதிக்கு அழைத்து சென்று அவரை கேரளாவிற்கு போலீசார் அனுப்பி வைத்ததாகவும் இதனை அந்த பகுதியில் வசிக்கும் தங்களின் உறவினர் ஒருவர் பார்த்துவிட்டு உடனே தங்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் சொல்கின்றனர் ஊர் பொதுமக்கள். ஊரை திரண்ட போய் பார்க்கும்போது அதே மாதிரி பிரேதம் இருக்கு. அவங்ககிட்டயே கேட்கும்போது இதுதான் வீரமணி, இதுதான் பாலாஜின்னு சொல்றான், அவனே சொல்றான் கரெக்டா. இது கொடைக்கானல் போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கு வந்து எங்களுக்கிட்ட நெருங்க வீட்டில் பொதுமக்கள் யாருமே ஊரே சேர்ந்து பிடிச்சி கொடுத்தா போலீஸ்லேயும் எடுக்கலை. இடவெளியில் இறக்கி விட்டு அவன் நைட்டில் எங்கள் சொந்தக்காரருக்கு வத்தலகுண்டில் பார்த்துருக்காங்க அவனை. போலீஸ் வந்து அவன் உடந்தையாக அந்த பாட்டிக்கு உடந்தையாக தெரிந்தது, உடந்தையாக இருந்தது அவனை கூட்டுக்கு போய் இடவெளியிலே இறக்கி விட்டு போனதாக சொல்கிறாங்க. கொடைக்கானல் ஸ்டேஷனில் இதே மாதிரி லஞ்சத்தை வாங்கி வாங்கி விட்டுறாங்க சார், இப்போ கைதி பிறகு விட்டுறாங்க சார். நாளைக்கு இவங்கள செஞ்சுருக்காங்க, நாளைக்கு அடுத்தவங்கள செய்ய மாட்டாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? எங்கள் உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்குது? இந்த மலைக்குள்ளே நாங்கள் வாழ்கிற மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை சார் எங்களுக்கு. நான் ரெண்டு பிள்ளைகளை வச்சுருக்கேன், ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், எனக்கு என்ன, எனக்கு சொந்த வீடு இருக்கா வாழ்ந்து இருக்கா எதுவுமே கிடையாது. அண்ணான்னு கூலி செஞ்சாதான் இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு எடுத்துட்டு ஏன் பூசம் சேர்த்ததுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டு கொடுக்கணும். இந்த வழக்கில் மட்டுமல்லாது விழுப்புரம் பாமக பிரமுகரான அருள்மணி கொலை, கொளக்குடி சரண்ராஜ் கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலை சம்பவங்களில் காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவிப்பது வாடிக்கையாக மாறிவிட்டது. பரவலாக தமிழகம் முழுவதும் இப்படி முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், ஸ்காட்லாண்ட் யார்டு போலீசாருக்கு நிகராக சொல்லப்படும் தமிழக காவல்துறை தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டதோ என்று எண்ண வைக்கின்றன. தங்களுடைய சுயநலத்திற்காக ஆறுகள் ஏரிகள் போன்ற இயற்கை வளங்களை சீரழித்து அதனை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை கொலை செய்யும் மணி போன்றவர்கள் மீண்டும் அந்த தொழிலை செய்ய முடியாதவாறு அவர்களது நடவடிக்கைகளை முடக்கி வைத்தால்தான் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தவிர்க்கப்படும்.
இதன் பிறகாவது வீரமணி மற்றும் பாலாஜி இருவரின் மர்ம மரணத்தில் புதைந்திருக்கும் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து தன்னை முன்மாதிரியாக நிலைநிறுத்துமா கொடைக்கானல் காவல் நிலையம் என்பதனை நாம் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.